தாசனம் இற்றிருக்கும் தூயாது தூயரே சேனைகள் கத்தரே நீரெங்கள் தேவனே சிங்காசனம் இற்றிருக்கும் தூயாது தூயரே சீனைகளின் கர்த்தரே நீரெங்கள் தேவனே பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தரே ஓ பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே Thank you.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேவன் ஒருபோதும் ஏமாற்றுகிறவர் அல்ல, சொன்னதை செய்யாமல் விழுகிறவர் அல்ல. ஆகவே வேத வசனத்தின் போதனைகள் எல்லாம், யோவான் 15 இருந்தாலும் சரி, 16 இருந்தாலும் சரி, லூக்கா 11 இருந்தாலும் சரி, எது இந்த வசனம் வாசித்தது எல்லாம் எதை வலியுறுத்துகிறது? நாம் ஆற்ற வேண்டிய காரியம், ஜபத்தில் நம்முடைய பங்கை நாம் சரியாக செய்ய வேணும் என்கிறத தான் இதெல்லாம் வலியுறுத்துகிறது. யோவான் 15:7 ஆரம்பிச்சு, அங்கே 15:7 எது முக்கியம்? நான் தான் முக்கியம். நான் அவருக்குள்ள இருக்கணும், அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்க வேண்டும். அப்பொழுது நான் கேட்டுக்கொள்கிறது எதுவும் அது எனக்கு செய்யப்படும். அப்போ நான் என்ன செய்கிறேன், எப்படி செய்கிறேன், என்ன செய்கிறேன்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இதை தான் வேத வசனம் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. ரெண்டாவது காரியம், கர்த்தர் ஒருபோதும் நம்முடைய வேலையை அவர் செய்வது கிடையாது, தம்முடைய வேலையை அவர் செய்கிறார், நம்முடைய வேலையை நாம தான் செய்ய வேணும். இதை வேத வசனத்தில் திட்டவட்டமாக பார்க்குறோம். ஒரு உதாரணத்தை பார்ப்போம், ரொம்ப முக்கியமான உதாரணம், இது பார்த்தோன்னே எல்லாம் விளங்கிட்டு நினைக்கிறேன். வருவோம் யாக்கோபு நிறுவத்துக்கு வருவோம், 4:6 பிற்பகுதியிலிருந்து வாசிக்கிறேன். ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இங்கே வாசித்த உடனே ஒரு காரியம் விளங்கிடுது, என்னன்னா தேவனுடைய பங்கு ஒன்று இருக்குது, நம்முடைய ஒரு பங்கு இருக்கிறது. தேவன் என்ன சொல்கிறாரு, நீ வந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனுடைய பங்கு அவர் நம்மிடத்தில் சேருவாராம், நம்முடைய பங்கு என்ன, நாம் அவரிடத்தில் சேர வேண்டும். அப்போ பிசாசின் வரும்போது பிசாசை தேவன் எதிர்த்து நிற்கிறது இல்லை, ஏன்னா பிசாசு தேவனுக்கு முன்னால் ஒன்றும் கிடையாது, இஸ் நத்திங். அவர் அவனை ஒன்றும் பெருசாக எதிர்த்து நிற்க வேண்டியதில்லை, ஒன்றும் பெரிய பண்ண வேண்டியதில்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன், நீ அவனை எதிர்த்து நிற்க முடியாது, உனக்காக எல்லாம் செய்திருக்கிறேன். மனுஷன் அந்த பூலோகத்துக்கு வந்து மனுஷன்கிற ஸ்தானத்தில் பிசாசை என்னுடைய வாழ்க்கையினாலே அவனை தோற்கடித்திருக்கிறேன். பூலோகத்தில் வாழும்போதே பிசாசுக்கு தோல்வி தான், செத்த பிறகு பாதாளம் வரை சென்று அவனை தோற்கடித்திருக்கிறேன். இதை ஏன் செய்திருக்கிறேன், ஒரு மனுஷன் தோற்கடித்தானா எல்லா மனுஷனும் ஜெயம் பெற்றவன் என்பதை எடுத்து காண்பிப்பதற்காக தான் செய்திருக்கிறேன். எல்லா மனுஷனும் பிசாசை ஒன்றுமில்லாதவன் போல் நடத்தலாம், அவனை மேற்கொள்ளலாம் என்பதை எடுத்து காண்பிக்கிறதுக்காக தான் அப்படி செய்திருக்கிறேன். அப்படி செய்து உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், பிசாசை நீ எதிர்த்து நில் என்று சொல்லுகிறேன், நீ எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். அப்படி எழுதியிருக்கும் போது நாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த பிசாசை கொஞ்சம் எனக்காக எதிர்த்து நில்னு சொல்ல முடியுமா? அந்த ஜபம் வேலை செய்யுமா? அந்த மாதிரி ஜபத்தை பண்ணிட்டு என்னங்க ஆண்டவர் ஒன்றும் பதிலே கொடுக்காம இருக்கிறாருன்னு சொன்னால் ஆண்டவர் கையை கட்டி உட்காந்துட்டு இருக்கிறாருங்க. ஏன்னா நீங்கள் யாக்கோபு 4:7 எப்போ வாசிப்பீங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு, அது எப்போ விளங்கணும். பிசாசை யார் எதிர்த்து நில்லுங்க, நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. உங்களுக்கு எதிராக தான் அவன் வந்துட்டு இருக்கிறான், எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லியிருக்குது. அதை வந்து கர்த்தர் செய்ய போகிறதில்லை, அதை யார் செய்ய வேணும், நாம் செய்ய வேண்டியது. பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டியது நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல். பாருங்க, 1 பேதுரு 5 திருப்போம், அதே காரியம் வருது பாருங்க. அங்கே 1 பேதுரு 5:5 அதே கொட்டேஷன் வருது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், பிற்பகுதி, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இதே மாதிரி தான் அங்கேயும் சொல்லியிருக்குது, 6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்க அப்படின்னால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு கத்தர் செய்ய போறதில்லை. அவர் என்ன சொல்றார், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாருக்கு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார்.
பாருங்க, அநேகர் வந்து இன்றைக்கு பிசாசின் வர்ற நேரத்தில் கர்த்தர் ஏதோ செய்வார் என்று எதிர்பார்க்கிறாங்க. கர்த்தருடைய வசனம் அப்படியே ஆப்போசிட்டாக போதிக்குது. நீங்கள் தான் எதிர்த்து நிற்கணும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லை என்றால், அவனை விரட்டவில்லை என்றால், அவனை அப்பால போ சாத்தானே என்று சொல்லி அவனை புறம்பை தள்ளி அவனுக்கு ஒரு அதிகாரம் இல்லை என்கிற அந்த காரியத்தை உறுதிப்படுத்தி அவன் மீது உங்கள் வெற்றியை நீங்கள் நிலைநிறுத்தி ஒவ்வொரு நாளும் அவனை புறம்பை தள்ளி அவனை அப்புறப்படுத்தி அவனுடைய கிரியைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்காவிட்டால் நம் வாழ்க்கையில் வெற்றியை காண முடியாது. கர்த்தர் ஏதோ செய்வார்னு சொல்லி நாம் காத்துட்டு இருக்கிறது இல்லை. கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் அதிகாரத்தை கொடுக்குறேன், நீ எதிர்த்து நில், அப்பொழுது அவன் ஓடிப்போவான். எல்லா வேலையும் அதுக்குன்னு பண்ணி வச்சுட்டேன் நான், நீ என்ன பண்ணணும், நீ எதிர்த்து நின்றால் தான் நான் ஓடிப்போவான். அநேக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு பல ஒரு ஒரு கூட்டமாக போயிட்டு இருக்காங்க. ஜவ் பண்ணிங்க பிரதர், என்ன பிரதர்னா பில்லி சூனியம் பிரதர், யாரோ வச்சுட்டாங்க பிரதர். இப்படியே ஊர் முழுக்க ஜவ் பண்ணு, சில கிறிஸ்தவங்களுக்காக எல்லாரும் ஜவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவருக்கு பில்லி சூனியம்னு எல்லாரும் ஜவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்கன்னு எழுதியிருக்குது, இதை செய்கிறதே கிடையாது. ஆனால் ஊர் முழுக்க லெட்டர் எழுதி போட்டு ஜவம் பண்ணுங்க, ஜவம் பண்ணுங்க, ஜவம் பண்ணுங்க. அவங்க நினைக்கிறாங்க எல்லாரும் ஜவம் பண்ணால் எதாவது நடக்கும், ஒருத்தர் ஜவம் இல்லைன்னா இன்னொருத்தர் ஜவமாவது கேட்கப்படும். கிறிஸ்தவங்க பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு, எப்பேற்பட்ட காரியங்களாக நம்புறாங்க. இவர் ஜவம் பண்ணி கேட்கலன்னா கத்தர் ஒருவாள் அவர் ஜவம் பண்ணி கேட்பார். இவர் ஜவம் பண்ணி எப்படி ஆச்சாமே, ஆனால் அவருக்கு எழுதி போட்டால் எப்படி ஆகும் பார்க்கலாமே. அவருக்கு ஒரு போடு லெட்டர் ஒன்று, அவருக்கும் எழுதி போடு இந்த பில்லி சூனியத்தை சரி பண்ணுறதுக்கு, அவருக்கு ஒரு லெட்டர். இப்படி உலகம் முழுக்க லெட்டர் எழுதி போடுற கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். இவர்களால் போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் தான் பெருகிட்டு இருக்குது, பாரம் பெருகிட்டு இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, பிசாசை எதிர்த்தினல், பிசாசு ஏதாவது தொந்தரவு கொடுத்தா இந்த ஊழிக்காரர்கள் அங்கங்கே இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் எழுதி போடுன்னு இருக்குதா? இப்படி சொன்னால் தான் விளங்கும் ஜனங்களுக்கு என்ன பண்ணுறது. நான் வேற சுலபமாக சொல்ல பார்க்குறேன், சோ அப்படி சொல்லல, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எனக்கு எழுதி போடாதீர்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். இல்ல நீங்க கொஞ்சம் எதிர்த்து நில்லுங்க, ஏன் நீங்க எதிர்த்து நில்லுங்கள், உங்களைதான் எதிர்த்து நிற்க சொல்லி, என்ன எதிர்த்து நிற்க சொல்ல, உங்களுக்காக நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் இதை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் பிசாசு வந்து அவன் ஏமாத்து வேலையை செய்ய பார்க்கறான், எப்படியாவது வஞ்சிக்கலான்னு பார்க்கறான், எப்படியாவது நுழையலான்னு பார்க்கறான். பெரிய சக்தி ஒன்றும் கிடையாது, ஏமாத்து வேலை தான் அவனுக்கு சக்தி, வேற ஒன்றும் கிடையாது. பொய் சொல்ற சக்தி தான் அவன்கிட்ட இருக்குது, ஏமாத்துற சக்தி தான் அவன்கிட்ட இருக்குது. இதை வச்சே அவன் பிழைப்பு நடத்திட்டு இருக்கிறான். என்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெளிவும் அறிவும் உண்டாகிறதோ அதனால தான் சொல்லி தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். விழித்திருங்கன்னா அப்படியே கண்ணு விழிச்சு பார்த்துட்டு இருக்க சொல்ல, அலர்ட்டா இருங்கன்றாரு. இதை குறித்து அறிவுள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஏன் பிசாசி யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படின்னா நான் சொல்றேன், எல்லாரையும் விழுங்க முடியாதுன்னு அர்த்தம். அந்த வசனத்தின் அர்த்தம் இருக்கீங்களா? எல்லாரையும் விழுங்க முடிஞ்சுன்னு தான் சொல்லியிருக்கோம். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லாது. யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான்ற பேச்சுக்கே வராது. சுற்றி திரிய வேண்டியதில்லை, பிசாசு உங்களை விழுங்கி விடுவான், விழித்திருங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அப்படி சொல்லி இல்லை, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நான் சொல்றேன், பிசாசு வந்து தேடிட்டு இருக்கிறான் கேண்டிடேட் யாரை ஆகப்படுவான்னு. நல்ல கேண்டிடேட்டாக பார்க்கலாம், மாட்டினா அப்படி கப்புன்னு மாட்டணும். அவன் ஒரு சோம்பேறி பிசாசு பாருங்கள், விரட்டி கிரட்டி பெரிய ஒரு போராட்டம் பண்ணி பிடிக்கிற ஆள் இல்லை அவன். ஏமாந்து லேம் டக் மாதிரி உட்காந்துட்டு இருக்குது பாருங்க, அப்படியே வந்து டக்குன்னு வந்து கவலான்னு தான் பார்க்குறான ஒழிய, அவன் வந்து ஒரு பெரிய ஒரு வீரத்தோடு வந்து பெரிய ஒரு போராட்டம் நடத்தி உங்களை மேற்கொண்டு ஜெயிக்கிற ஆள் கிடையாது. ஒன்றும் தெரியாத ஆள், ஏமாந்த ஆள், சத்தியத்தை அறியாத ஆள், எப்படி விழுங்கலாமோ என்று அப்படிப்பட்ட ஆட்கள் கிடைக்குமா என்று வகை தேடி சுற்றி தருகிறான். அவனுக்கு நல்ல வேட்டை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கிடைத்திருக்கிறது. நிறைய இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள், அப்படியே லேம் டக் மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க, பேக்கு கிறிஸ்தவர்கள், பேதை கிறிஸ்தவர்கள், பேதை. சில காரியங்களில் தமிழ் மெட்ராஸ் தமிழில் சொன்னதான் ஜனங்களுக்கு விளங்குவாங்க. பேதை கிறிஸ்தவர்கள் அங்கங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க ஐயா, யாரோ பில்லி சூனியம் பண்ணிட்டான். நீங்கள் உட்காந்துட்டு இருக்கவன் அவன் பாட்டுக்கு பெரும் வெள்ளம் போல் வந்து எல்லாம் அடிச்சுட்டு போகிறான் அவன் பாட்டுக்கு. ஏனென்று சொன்னால் அவன் பார்க்குறான் நல்ல கேண்டிடேட், இங்கே ஒருத்தர் இருக்கிறார், அங்கே ஒருத்தர் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கிறான். எல்லாரையும் எந்தெந்த வீட்டில் யார் யார் பில்லி சூனியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும். அவங்களுக்கு அது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குன்னு தெரியும். எந்தெந்த யார் யார் லெட்டர்லாம் எழுதி போடுறதுலாம் தெரியும். அவங்க அட்ரஸ்லாம் இவங்க கிட்ட இருக்குது. யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகவே எப்படி இருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்,
மனதில் தெளிவு வந்து விட்டால் பிசாசு யாருன்னு நான் யாரு, இயேசு யாரு, அவர் ஏன் வந்தார், இயேசு எப்படி வெற்றி சிறந்தார், அவர் எப்படி மனுஷனாக வெற்றி சிறந்தார், எப்படி பாதாளம் வர சென்று மனுஷனுடைய பிரதிநிதியாக பிசாசை ஒன்றுமில்லாமல் ஆக்கினால் அவனை வெளியரங்க கோலமாக்கினார், அவனுடைய தோல்வியை வெளியரங்க கோலமாக்கினார் என்று வேதவசனம் எழுதியிருக்கிறது. அவருடைய வெற்றியை வெளியரங்க கோலமாக்கினார். மனிதனுடைய வெற்றியை பாதாளம் முழுவதிலும் பறைசாற்றி விட்டு வந்திருக்கிறார் இயேசு. இருக்கீங்களா? பாதாளத்தில் நம்மளுக்கு தெரியாத ஆள் கிடையாது. ஏனென்று சொன்னால் அங்கே போய் எல்லாம் கரெக்டாக அவர் எல்லாம் பப்ளிசிட்டி பண்ணிட்டு வந்திருக்கிறார். இவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவங்க ஊர்லேயே அவனுக்கு பேர் இல்லை, இப்போ உங்கள் ஊரில் அவனுக்கு பேர் உண்டாக அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் நிறைய கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலையும் சில சபைகள்லேயும் அவனுக்கு நல்ல பேர் இருக்குது. அவன் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நல்ல பேர் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா இந்த பில்லிசுனி எங்கேயும் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, என்ன இங்கேருந்து டெல்லி வரைக்கும் பிளேனில் வர வச்சு டிக்கெட் வாங்கி கொடுத்து டெல்லியிலேருந்து இட்டார்சி வரைக்கும் கொண்டு போய், இட்டார்சியிலேருந்து அங்கே கொண்டு போய், அங்கே நாலு பில்லிசுனி எடுத்தனாக்கும், இங்கே ரெண்டு பில்லிசுனி எடுத்த, இதெல்லாம் போகாத கேஸியா, இதெல்லாம் நான் சரி பண்ணனாக்கும். அப்போ அப்பேற்பட்ட பிசாசு இருக்குது, இவர் இப்போ இவர் அங்கங்கே பறந்துக்கிட்டு இருக்கிறார் பிளேனில் இதை சரி பண்ணுறதுக்குன்னு. பிசாசை மகிமைப்படுத்துகிற சில பிரசங்கியார்களும் இருக்கிறார்கள். வருந்தத்தக்க ஒரு காரியம், அப்பேற்பட்ட பிசாசு, நான் பிளேனில் போய் சரி பண்ண வேண்டிய பிசாசுன்னு ஒரு பிசாசும் கிடையாது. பேதை விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவர்களுக்கு சில நேரத்தில் பிளேனில் போய் உதவி செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்ம வசனத்தை கரெக்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது, டிவியில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பிளேனில் போகிறதுக்கு டிவியில் சொல்லிட்டு போயிடலாம், ஏன்னா அங்கே போனால் வேற என்ன சொல்ல போகிறோம், இதை தான் சொல்ல போகிறோம். இல்லையா நீங்கள் வந்து தண்ணி தெளிச்சிட்டு போங்க எங்கள் வீட்டில், இல்லை இந்த புத்தியில் தான் தண்ணியை தெளிக்கணும், கழுவணும், அதை இந்த எண்ணங்களெல்லாம் நீக்கி போட வேண்டும். இருக்கீங்களா? அப்போ என்ன சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவராங்க. அதில் ஒரு காரியம் என்னென்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவர்களாலும் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு காரியம் வழங்கலை, கவலை என்கிறது ஒரு பெரிய வழி, பிசாசு நுழையிறதுக்கு ஒரு பெரிய வாசல் போல் இருக்குது. பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான், கவலை என்கிற வாசல் மூலமாக வந்து உள்ள நுழையலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எப்படியாவது அவர்கள் விழுங்கலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு அது விளங்க மாட்டேங்கிறது. வேதம் சொல்லுது, உங்கள் பாரங்களை எல்லாம் கத்தர் மீது வைத்து விடுங்கள். பாரத்தை சுமக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்தீர்கள் என்றால் பிசாசுக்கு வழிவகுக்கிற கிறிஸ்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்தீர்கள் என்றால் பிசாசுக்கு அவர்கள் இடம் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வீட்டிலே, தங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு வழியை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தமாகிறது. ஏனென்றால் வசனம் சொல்றதை செய்ய மாட்டேன்றாங்க, அது அவருடைய வேலை. என்ன அவருடைய வேலை? பாரத்தை எல்லாம் யார் மீது வைக்கணும்? கத்தர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரால் பாரத்தை இறக்கி வைங்கன்னு சொல்றாரு. இல்லை நான் இறக்கி வைக்க மாட்டேன், பிடிச்சிட்டு தான் இருப்பேன்னா, நீங்கள் எத்தனை ஜெபம் பண்ணாலும் சரி, எப்படி நெடுமுடங்கால் நின்றுனாலும் சரி, கண்ணீர் விட்டு கதறினாலும் சரி, உபவாசம் கடந்தாலும் சரி, பாரத்தை நீங்கள் இறக்கி வைக்கிற வரைக்கும் அதில் ஒரு பெரிய விடுதலை உண்டாக முடியாது. ஏனென்றால் உங்களுடைய வேலை ஒன்று இருக்குது, அது என்ன? நீங்கள் பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும். நீங்கள் பாரத்தை இறக்கி வைக்காமல் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. சிலர் சொல்கிறாங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும்னு இருக்குதையா? அது எதுக்கு சொல்லியிருக்குது? ஒருவன் பின்வாங்கி போய் கெட்டு போகும்போது அவனை எப்படி நாம் கொண்டு வந்து திரும்ப சரிப்படுத்த வேணும்னு சொல்லி, அந்த விதத்தில் அவனுக்கு நாம் எப்படி உதவியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்க ஒழிய, அந்த பாரமும் இந்த பாரமும் சேம் கிடையாது. இந்த வெயிட்டை சுமந்துக்கிட்டே இருக்க சொல்லலை, அவன் வெயிட்டை நீங்கள் கொஞ்சம் கொடுங்க பிறகு, உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கா, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், நம்ம பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி சில சபைகள் என்ன பண்ணுறோம், எல்லோரும் வெயிட்டையும் கொண்டாங்க, எல்லாருக்கும் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் ஈக்குவலாக, எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டை சுமந்துக்கிட்டு இருப்போம். சில ஜப கூட்டங்கள்லாம் அப்படி இருக்குது பாருங்கள், அங்கே வர வேண்டியது ஒரே பாரமாக இருக்குதுங்க, அதனால் அந்த பாரத்தை கொஞ்சம் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பாரத்தையும் கொண்டு வந்து அங்கே இருக்கிற நாலு பேர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது. கூட்டிகிட்டு போயிட்டு, அப்பா இப்போ நிம்மதியாக இருக்குது பிரதர், ஆனால் இந்த நாலு பேர் என்ன, நாங்கள் இந்த நாலு பேர் இந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு இவங்களுக்கு இருக்கிற நிம்மதி போச்சு. வேத வசனம் அப்படி போதிக்கல, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் என்ன சொல்லியிருக்குதுன்னு. ஒருவர் பாரத்தை ஒருவர் இப்படி சுமக்கிறதா இருந்தா அப்புறம் ஏன் வேதவசனம் சொல்லிடுது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல ஒருவர் பாரத்தை ஒருத்தர் கொடுத்துருவான்னு சொல்லியிருக்கா? கிடையாது, யார்ட்டையும் கொடுத்துட்டு போக வேண்டியதில்லை. உங்கள் பாரத்தை சுமக்கிறதுக்கு நான் இல்லை. ஹலோ, அப்படியாங்க, எங்க பாரத்தை நீங்க சுமக்க மாட்டீங்களா? அந்த பிரசங்கியார் தேவலாயா, அவர் எங்களுக்காக பாரப்படுகிறார். அவர் நான் அந்த பிரசங்கியார் இல்லை, நான் வேற பிரசங்கியார்.
நானா சிலுவையில் அறையப்பட்டேன், நான் உங்க பாரத்தை சுமந்தேன், நான் உங்க பாவத்தை சுமந்தேன், நான் உங்க சாபத்தை சுமந்தேன், நான் எதையும் சுமக்கலைங்க. நான் உங்களை போல வந்து கல்வாரி சிலுவையில் வந்து அங்க அவர் சுமந்ததை நான் நம்பி நான் விசுவாசித்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். எப்படி விடுதலையோடு வாழ்வது என்று போதித்துக் கொண்டிருக்கிறேன். உங்க பாரத்தை சுமக்கிறதுக்கு நான் இங்கே இல்லை. உங்க பாரத்தை எப்படி இறக்கி அவரிடத்தில் வைத்துட்டு போக வேண்டும் என்று சொல்றதுக்கு நான் இங்கே இருக்கிறேன். நாங்க எப்படி உங்க பாரத்தெல்லாம் எடுத்துக்கொள்வோம், எங்களிடத்துல வந்து இறக்கி விட்டு போங்கன்னு சொல்றதுக்கு இல்லை. நானு அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் இன்னும் கேட்டா சொல்றேன், நான் கேர் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றது இல்ல. அவர் விசாரிக்கிறார், நான் கேர் பண்றதை விட அவர் விசாரிக்கிறது ரொம்ப அதிகங்க. இருக்கீங்களா? பாஸ்டர் கேர் பண்ணாராங்க. பாஸ்டர் கேர் பண்றது இருக்கட்டும், அதை விட பெரிய ஒருத்தர் கேர் பண்றாரு. அதை சொல்றதுக்கு தான் பாஸ்டர். பாஸ்டரை கேர் பண்றதுக்கு வைக்கல அவர். கேர் பண்றதுன்னா எல்லாரும் பாரத்தை தூக்கி இவர் சுமந்துட்டு இருக்கு. நிறைய பாஸ்டர்களுக்கு அதனால தான் பாருங்க, அவர்களுக்கு சொல்லணும்னா வேதனை. இதனால தான் அந்த காலத்தில் பாஸ்டர்களை பார்த்துட்டு நான் பாஸ்டரே ஆகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணேன். ஏன்னா இவங்க உலகத்தின் பாரத்தை சுமத்து தீர்க்கிற எல்லாம் இயேசுநாதர் மாதிரி இருக்கிறாங்க. எல்லாரும் அவராவது சிலுவையில் சுமந்து தீர்த்து முடிச்சுட்டு மூணு நாளில் வெளியே வந்துட்டாரு. ஆனால் இவங்க நிரந்தரமாக சுமந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, பாரமாக இருக்கு பிரதர், சபையினுடைய பாரங்கள் எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறேன் பிரதர் அப்படின்றாங்க. பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றார், மாம்சத்தில் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்படும். நிறைய பேர் உடனே சொல்ல, ஆமாயா கண் வியாதி அவருக்கு இருந்துருது, காதில் சீல் விழிஞ்சதாக்கும், கண்ணில் இதாக இருக்கும், காலு சரியாக நடக்க முடியாது, என்னத்தையாவது ஒன்று போட்டு குழப்பறது அப்படிலாம் இங்கேயும் சொல்லி இல்லை. அவர் சொல்றார், மாம்சத்தில் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி கொடு? பிசாசு, ஒரு பிசாசுன்னு ஏஜென்ட், ஒரு பிசாசுடைய ஆவி வந்து என்ன பண்ணுதான், அங்கங்கே ஆட்களை தூட்டி விட்டு 12 அதிகாரத்தில் சொல்கிறார் மாம்சத்தில் ஒரு முள்ளுன்னு சொல்லி. அப்புறம் சொல்கிறாரு, நான் அதை பற்றி தேவனத்தில் ஜெபம் பண்ண 3 தடவை, ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி உனக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் அப்படியே வச்சுக்கோ, இதை சுமக்கிறதுக்கு தான் கடவுள் ஒன்று வச்சுருக்காருன்னு கிடையாது. கர்த்தர் தம்முடைய கிருபை போதுன்னு சொன்னார். ஏன், என்ன அவருடைய மாம்சத்தின் முள், கண் வியாதி இல்லை, கால் நோவு இல்லை, காதில் சீல் வழியில் என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 11 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியுது, அவர் போராடமெல்லாம் அவருக்கு துன்புறுத்த ஆள்கிறாங்க, யூதர்கள் மற்ற புறஜாதியார் கிறிஸ்தவ சபையில் உள்ளவர்களே துன்புறுத்துகிறாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு, பிசாசு எல்லாரையும் தூண்டி விட்டு இந்த ஏமாத்துற பிசாசு இவருக்கு முன்னாடியே போயிட்டு, இவர் போகிறதுக்கு முன்னால் இவரை பற்றி லெட்டர் போயிடுதாங்க, இவர் பொல்லாத ஆள் உள்ளாதீங்க உள்ளேன்னு சொல்லி கலவரத்தை உண்டாக்கி அங்கே எல்லாம் போட்டு இவர் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி, அடிக்கிற மாதிரி, உதைக்கிற மாதிரி, இப்படிலாம் பிசாசு எல்லாரையும் தூண்டி விட்டு கொண்டிருக்கிறான். ஜனங்கள் மூலமாக பிசாசு வேலை செய்து எதிர்ப்புகளை உண்டாக்குகிறான். அதெல்லாம் சொல்லிவிட்டு, அந்த எதிர்ப்புகளெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கிறாரு, ஃபைனலி த திங் தட் ஐ சஃபர் எவ்ரிடே வித் அண்ட் தட் இஸ் த கேர் ஆஃப் ஆல் த சர்ச்சஸ். அவர் ஆரம்பித்த சபைகளை குறித்த மிகுந்த பாரம் உடையவராய் அவர் இருந்தாராம். அப்போ சபைகளில் 1008 பிரச்சனை. இவர் பாட்டுக்கு போய் நிறைய சபையை ஆரம்பித்து வச்சுட்டார். அங்கே போய் ஒரு கெடுக்கிற ஆள் ஒருத்தன் போகிறான், அங்கே போய் இவர் போதிச்சதுக்கு விரோதம் என்னத்தையாவது போதிக்கிறது, இவரை பற்றி ஏதாவது ஒன்று தப்பாக சொல்லிட்டு வந்துடுறது, கெடுக்கிறது, இருக்கிற சபையை உடைக்கிறது, கலைக்கிறது, இப்படி வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது. சபையை ஸ்தாபித்த மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். இப்படி தான் பாருங்கள் நிறைய பிரசங்கியார்கள் சபைகளுடைய பாரத்தை சுமக்கிற பிரசங்கியாரெல்லாம் இருக்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் சொன்னார், ஏப்பா உன்னால் சுமக்க முடியுமா, என்னுடைய கிருபை உனக்கு போது, எங்கிட்ட கொடுத்துரு அந்த பாரத்தை. அதைத்தான் இயேசுநாதர் சொன்னார் அவருக்கு, என் கிருபை உனக்கு போதுன்னா பவுலே உன்ன நான் சபையில் ஆரம்பிக்க சொன்னேன், சபையும் பாரத்தை சுமக்க சொல்ல, உன்ன எல்லா சபையோட பாரத்தை சுமந்து நீ அதில் அமிழ்ந்து போன்னு சொல்லலை. இந்த பிரச்சனையினால இதை ஒரு பெரிய மாம்சத்தில் ஒரு முள்ளு மாதிரின்னு எடுத்துக்கிட்டு, இதை ஒரு பெரிய வேதனையாக நீ எடுத்துக்கிட்டு, இதை வாழ்நாள் போல சுமந்து நீ ஓடா தேஞ்சு ஒன்றுமில்லாமல் போன்னு சொல்லலை. இந்த பாரத்தை நீ சுமக்க முடியாது, இந்த பாரத்தை என்னிடத்தில் கொடு, என் கிருபை உனக்கு போதும். நான் அதை தான் நினைக்கிறேன், சபையுடைய பாரத்தை நான் சுமக்கிறேன்னா நான் சபையுடைய பாரத்தெல்லாம் ஒன்று சுமக்கிறது கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக வர்றேன், ஜாலியாக பிரசங்கம் பண்ணிட்டு. ஒருத்தர் கேட்குற, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லையா பிரதர்? பிரச்சனை இல்லைன்றதுக்கு அவருக்கு பிரச்சனையாக இருக்குது, எப்படி இவருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை? இவ்வளோ பேர் வர்றாங்க ஆனால் பிரச்சனையே இல்லையே, பிரச்சனையே இல்லையா பிரதர்? எல்லா சபையிலையும் இருக்குமே பிரச்சனை இல்லையா? எனக்கு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை இருந்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை, என் பாரத்தை எல்லாம் நான் கர்த்தர் மீது வைத்து விடுகிறேன். இருக்கீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ப்ரேஸ் ஜீசஸ். எத்தனை பேர் பாரத்தெல்லாம் இறக்கி வைக்க போறீங்க? கோயிலில் வந்து வசனம் கேட்டு கேட்டு பாரத்தோடயே போகாதீங்க. பாரத்தோடு போயிட்டு பாரத்தோடு திரும்பினேன் அப்படின்னு கூடாது.
பாரத்தோடு போனேன், அங்கே போனோடனே எல்லாம் காலி ஆகிடுச்சு. வரும்போது பாரத்தை இறக்கி வைத்துட்டு, ஏன் இறக்கி வைக்கணும், அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஏன் இறக்கி வைக்கணும்னா, பரவாயில்ல நாங்கள்லாம் பார்த்துக்குறோம் பிரதர், உங்கள் பாரத்தெல்லாம் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் கொஞ்சம் சுமந்துக்கிறோம். கிடையாது, உங்கள் பாரத்தை சுமக்கத்துக்கு எங்களை வைக்கல, அவர் தான் பெரிய சுமை தாங்கி. அவர் சொல்கிறார், எங்கிட்ட கொடுத்துட்டு போ, எல்லாத்தையும் எங்கிட்ட இறக்கி வச்சுட்டு போ. அருமையானாலும் பாரத்தை இறக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யுங்க, அப்போ தான் அது வேலை செய்யும். நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய பங்கு இருக்கிறது, அதை செஞ்சாலே எல்லாம் சரியாக போய்விடும்.